ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இன்டர்வியூ டாட். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம், அந்த எஃபெக்டிவ் இன்ஜினியர் புக்லேருந்து சில பாயிண்ட்ஸ் பார்த்துட்ருக்கோம். ஸோ இந்த பர்டிகுலர் செக்ஷனில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஸோ ஒவ்வொரு எஃபெக்டிவ் இன்ஜினியருக்கும் ஒரு மைண்ட் செட் இருக்கும். நம்ம பண்ணுற ஒர்க்கு இல்லை நம்ம பண்ணுற ப்ராஜெக்டில் எடுக்கிற ஃபீச்சர்ஸை நம்ம வந்து டாக்குமெண்ட் பண்ணணும். டிசைனாக இருந்தாலும் சரி, ஒரு ஐடியாலஜியாக இருந்தாலும் சரி, எடுக்கிற முடிவாக இருந்தாலும் சரி, அந்த முடிவுகளை நம்ம வந்து டாக்குமெண்ட் பண்ணணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் வந்து இந்த எஃபெக்டிவ் இன்ஜினியருக்கு இருக்கும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் ரெண்டு விஷயம் இருக்குது. ஒன்று வந்து நீங்கள் எழுத போகிற கோடு புரிஞ்சிக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்தது வந்து உங்கள் டீம் ஆஸ் அ டீமாக நீங்கள் வந்து என்னென்ன டிசிஷன்ஸ்லாம் எடுத்தீங்க, அந்த டிசிஷனை புரிஞ்சிக்கிறதுக்கு இந்த டாக்குமெண்ட் வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு டெக் ரிஃபைன்மெண்ட்டுக்கு போகிறீங்க, நீங்கள் டிசைன் டாக்குமெண்ட் இல்லாமல் போகிறீங்கன்னா ரொம்ப கஷ்டம் அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு. மேபி காம்ப்ளெக்ஸ்டான டிசைனாக இருக்கலாம். என்னை பொறுத்தவரைக்கும் ஒரு டிசைன் நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுறீங்கன்னா மற்றவங்களுக்கு வந்து அது நல்லா புரியணும், சீக்கிரமாக புரியணும், நிறைய கேள்விகள் அவங்க கேட்கணும், அதுக்கப்புறம் அதை நீங்கள் கிளாரிஃபை பண்ணணும். இதுதான் வந்து ஒரு நல்ல டிசைன் டாக்குமெண்ட். ஸோ இதை மாதிரி நம்மளுடைய ஒர்க்கை வந்து நம்ம டாக்குமெண்ட் பண்ணும்போது என்ன ஆகும்னா, கரண்ட் டீமுக்கு நம்ம வந்து ஹெல்ப் பண்ணுறோம், அதுக்கப்புறம் ஃபியூச்சரில் யாரெல்லாம் வந்து டீம் விட்டு போக போகிறாங்க தெரியாது, ஃபியூச்சர் நிறைய டெவலப்பர்ஸ் வருவாங்க, அவங்களுக்கு வந்து நம்ம ஏன் இப்படி எழுதியிருக்கோம் இந்த கோடை, நம்ம ஏன் இந்த டிசைன் டிசிஷன்ஸ் வந்து எடுத்தோம் அப்படின்றதுக்கான காரணத்தை நம்ம வந்து சொன்னோம்னா, பரவாயில்லப்பா சூப்பர், இவங்க எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணியிருக்கிறாங்க, ரொம்ப புரியுது அப்படின்னு சொல்லி தே வில் அப்ரிஷியேட் அவர் டீம்ஸ் ஒர்க். ஸோ ஒவ்வொரு எஃபெக்ட் இன்ஜினியர் பார்த்தீங்கன்னா, ஒர்க் பண்ணுற ப்ராஜெக்டில் இருக்கிற எங்கெல்லாம் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குதோ அங்கெல்லாம் வந்து டாக்குமெண்ட் பண்ணுவாங்க. அதுவும் ரொம்ப கிளாரிட்டியோட அழகாக பாயிண்ட்ஸ் பாயிண்ட்ஸாக வந்து டாக்குமெண்ட் பண்ணுவாங்க. ஸோ நீங்களும் தயவுசெய்து எங்கெல்லாம் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குதோ அதை டாக்குமெண்ட் பண்ணுங்கள், ரொம்ப ஷார்ட் அண்ட் கிறிஸ்பாக பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷன் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் சப்போர்ட் அண்ட் ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் கெரியர். தேங்க்யூ, பாய் பாய்.